அண்டார்டிகாவில் ஜப்பான் ஆய்வு மையம் அமைந்துள்ள பகுதிக்கு அருகே திடீரென ஒரு மர்ம கதவு தோன்றியுள்ளது. இந்த மெகா கதவு அங்கு எதற்காக உள்ளது, இதற்கு பின்னால் என்ன இருக்கும் என்பது குறித்து நெட்டிசன்கள் பலரும் சமூக வலைதளங்களில் பலவித கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் உலகில் இருக்கும் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட கண்டம் என்றால் அது அண்டார்டிகா தான். அங்கு எல்லா இடங்களிலும் பனிக்கட்டிகள் மட்டுமே இருப்பதால் மக்களால் அங்கு வசிக்க முடியாது. இங்கு காற்றின் வேகம் சில நேரங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். அதே போல இங்கு ஏராளமான விண்கற்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கோடை காலங்களில் சுமார் 3 மாதங்களுக்கு இங்கு சூரியன் மறையாது. இந்த நிகழ்வு மிட்நைட் சன் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல குளிர்காலத்தில் 3 மாதங்களுக்கு சூரியன் உதிக்காது. 1979 எமிலி மார்க்கோ பால்மா என்பவர் தான் அண்டார்டிகாவில் பிறந்த முதல் மனிதர். அதன் பிறகு இதுவரை 10 பேர் மட்டுமே அண்டார்டிகாவில் பிறந்துள்ளார்கள். இப்படி பல மர்மங்களை கொண்டது அண்டார்டிகா. இப்போது ஆய்வாளர்கள் மட்டுமே அண்டார்டிகாவில் வசித்து வருகிறார்கள். ஆய்வுக்காக அங்கு ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக ஆய்வு மையங்களை அமைத்துள்ளன. அப்படிதான் கிழக்கு அண்டார்டிகாவில் ஒரு இடத்தில் ஜப்பான் தனது ஆய்வு மையத்தை அமைத்துள்ளது. இதனை ஷோமா ஆய்வு மையம் என்று அழைக்கிறார்கள். இந்த ஆய்வு மையத்திற்கு அருகேதான் பனிக்கட்டியில் திடீரென ஒரு பெரிய கதவு போல ஏதோ ஒன்று தென்பட்டுள்ளது. இது பார்க்க அப்படியே ஏதோ ஒரு மர்ம கதவு போல உள்ளது என்று கூறுகின்றார்கள். இந்த புகைப்படம் இணையத்தில் சண்டாகும் நிலையில் பலரும் பலவித கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். முதலில் கூகுள் மேப்பில் குறிப்பிட்ட இந்த இடத்தில் மர்மமான கதவு போன்ற ஒரு கட்டமைப்பு இருப்பதாக சிலர் அதனை பதிவிட்டு வருகின்றார்கள். அண்டார்டிகாவில் உள்ள இந்த பெரிய கதவுக்கு பின்னால் என்ன உள்ளது என்று ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு ஒருவர் அங்கு நடந்த விமான விபத்தின் ஏதாவது ஒரு கதவாக இருக்கும் என்று பதில் கூறியுள்ளார். மற்றொரு நபர் அண்டார்டிகாவில் ஏற்கனவே சுரங்கங்களில் ரகசிய கட்டமைப்பை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள் போல, அதற்கான கதவுதான் இது என்று பதிவிட்டுள்ளார். இந்த சூழலில் ஆய்வாளர்கள் ஆதாரத்துடன் விளக்கமளித்துள்ளார்கள். பனிப்பாறைகள் குறித்து ஆய்வு செய்யும் நியூகேசில் பல்கலைக்கழக பேராசிரியர் இது குறித்து விரிவாக கூறியுள்ளார். நான் இந்த படங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்தேன். இது சாதாரண பனிப்பாறை தான், வேறு எதுவும் இல்லை. தரையுடன் ஒட்டி போயிருக்கும் பனிப்பாறை உருகும் போது இது போல் நடக்கும் என்று கூறியுள்ளார். அதே போல இம்பீரியல் கல்லூரியின் பேராசிரியர் மார்டின் என்பவர் இது பற்றி கூறுகையில், இது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான். நிலத்திற்கு மேலிருக்கும் பனிப்பாறை உருகும் போது இப்படி நடக்கும். இந்த பகுதியில் உள்ள பனி மிகவும் மெல்லியதாக உள்ளது, இதனால் தான் இப்படி நடக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அண்டார்டிகாவில் தெரிவது எந்த ஒரு மர்ம கதவும் இல்லை, சாதாரணமாக பனி உருகும் நிகழ்வு என்பது உறுதியாகியுள்ளது. இருப்பினும் இதனை வைத்துக் கொண்டே நெட்டிசன்கள் பலரும் பலவித கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள். அதே போல சமீப காலத்தில் இந்த அண்டார்டிகா கண்டத்தில் தாவரங்கள் வளர்ந்து வருவதாக கூறுகின்றார்கள். கடந்த 3 சதாப்தங்களில் இந்த கண்டத்தில் பசுமை பரவுதல் தொடர்ச்சியாக 30% அதிகமாகி உள்ளது என்றும், 1986 மற்றும் 2021 இடையில் அண்டார்டிகா கண்டம் முழுவதும் தாவரங்களின் பரப்பளவு 10 மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது என்றும் கூறுகின்றார்கள். இப்படி அண்டார்டிகா முழுவதும் பசுமையாக மாறி மனிதர்கள் வாழ தகுதி பெறும் போது மற்ற கண்டங்கள் பேரழிவை சந்தித்து நீரில் மூழ்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.